വാക്കുണ്ടാം, നല്ല മനമുണ്ടാം, മാമലരാൽ നോക്കുണ്ടാം മേനിനുടങ്കാത്, പൂക്കൊണ്ട് തുപ്പാർ തിരുമേനി തുമ്പി കയ്യാൻ പാദം, തപ്പാമൽ ചാർവാർത്തമക്കി. ഓം നമശിവായ. മേന്മകൾ സൈവനീതി വിളങ്ങുക ഉലകമെല്ലാം. നോയറ്റ വാഴ്വേ കുറവറ്റ സെൽവം. അത് നോയ്നൊടിയില്ലാത്ത വാഴ്വിയുന്ന ഉലക മക്കൾ എല്ലോരും വാഴ വേണ്ടും. കലിയുഗത്തിൻ കാന്തമല ജ്യോതിയാകിയ ശബരിമലൈ സ്വാമി അയ്യപ്പനുടേ തിരുവടികളെ സിരന്താഴ്ത്തി, ഡാൻ തമിഴൊളി ഓം തൊലക്കാഴ്ച നേയർകൾ അനവർക്കും, സർവദേശ ഹിന്ദുമത കുറുപീഠം അഖില ഇലങ്ങൈ ശബരിമലൈ ശ്രീ സാസ്താപീഠത്തിൻ സാർവിൽ ഇനിയ വണക്കങ്ങളും നല്ലാശികളും. ഇന്ന് മംഗളകരമാണ് സുപകിരുതു വർണ്ണം, വൈക്കാസി മാതം 24-ാം നാൾ, 7/6/2022 செவ்வாய்க்கிழமை. இன்று வளர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள் வெற்றிகள் எல்லாம் கிடைக்க இறை அருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியர்கள் குருவானவர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மங்களவாரம் என்று போற்றுகின்ற செவ்வாய்க்கிழமை. பொதுவாக இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே சுப முகூர்த்தங்கள் சுப காரியங்களை சவித்து கொள்வார்கள். இறை வழிபாடுகள் தெய்வீக சம்பந்தமான நிகழ்வுகள் இந்த செவ்வாய்க்கிழமையிலே வருகின்ற ராகுகால நேரத்திலே துர்க்கையம்பாளை வேண்டி எலுமிச்சம்பழத்திலே இந்த விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கின்ற சிறப்பு இது. இந்த ராகுகாலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே செவ்வாய்க்கிழமைகளிலே வருகின்ற இந்த ராகுகால நேரம் தினந்தோறும் 1.5 மணி நேரங்கள் இந்த ராகு காலம் என்று குறிப்பிடுவார்கள். அந்த நேரத்திலே இந்த சுபகாரியங்களை ஆரம்பிக்கக்கூடாது, ராகு காலத்திலே ஆரம்பிக்கக்கூடாது. எனவே அந்த நேரத்திலே அம்பிகையினுடைய சன்னிதானத்திலே இந்த எலுமிச்சம்பழத்தை 2 கூறுகளாக நறுக்கி அதில் இருக்கின்ற சாறுகள் சுளைகள் விதைகள் அனைத்தையும் அகற்றி மறுபுறம் திருப்பி கிண்ணமாக்கி நெய்விட்டு திரி போட்டு இந்த விளக்கேற்றி வைக்கின்ற பொழுது நாங்கள் எண்ணுகின்ற காரியங்களெல்லாம் பூர்ணமாக நிறைவேறும். நல்ல மனதோடு இந்த கன்னிப்பெண்கள் சுமங்கலி பெண்கள் இந்த ராகு காலத்திலே இந்த பூஜை வழிபாடுகளில் கலந்து கொள்வார்கள். இது பொதுவாக வெள்ளிக்கிழமைகளிலும் இந்த ராகுகால பூஜை சில ஆலயங்களிலே நடைபெறுவது, செவ்வாய்க்கிழமைகளிலே அதிக ஆலயங்களிலே இந்த ராகுகால துர்கா பூஜை. வெள்ளிக்கிழமையிலே செய்கின்ற பொழுது 10:30 முதல் 12 மணி வரையிலே வருகின்ற நேரம் ராகுகால நேரம். செவ்வாய்க்கிழமை செய்யப்படுகின்ற பொழுது பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே, அது ஓரிரு வருடங்களிலே 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் முன்பின்னாக அந்த ராகுகாலம் குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த வகையில் இந்த ராகுகால துர்கா பூஜை செய்கின்ற பொழுது நம்முடைய ஜாதக ரீதியாக ஏற்படுகின்ற தோஷங்கள், செவ்வாய் தோஷம், நாகதோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம், காலசர்ப்ப தோஷம் என்று இந்த சோதரர்கள் கூறிக்கொள்வார்கள். அவ்வாறான தோஷங்கள் உள்ளவர்களெல்லாம் இந்த 9 வாரங்கள் செவ்வாய்க்கிழமையிலே
அம்பாளை வெள்ளி இந்த எலுமிச்சம்பளத்திலே விளக்கி ஏற்றி குங்குமார்ச்சனை செய்து வழிபடுகின்ற பொழுது நிச்சயமாக அவை எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்துகின்ற சக்தி இந்த பராசக்தி ஆகிய துர்க்கை அம்பாளிடத்திலே இருக்கிறது. நம்பிக்கையோடு நாம் செய்யப்படுகின்ற பொழுது நிச்சயமாக அவையெல்லாம் நமக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக, வாழ்வில் உயர்வுகளை தரக்கூடியதாக அமைந்திருப்பது. இவ்வாறு அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்திலே 42 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ராகுகால துர்கா பூஜை ஆரம்பிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டு அனைத்து இடங்களிலும் இந்த ராகுகால துர்கா பூஜை நடைபெறுகின்ற ஒரு சிறப்பு. எனவே இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே ராகுகால நேரத்திலே அம்பாளை வழிபாடு செய்கின்றவர்களுக்கு எல்லா விதமான சிறப்புகளையும் கிடைத்து பேரானந்த பெருவாழ்வு வாழ. டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருப்புகளிடம், அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து, சமஸ்த சன் மங்களானி சந்து. சுபம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஓம் டிவி. இது இந்து ஆலயங்களின் தரிசனம்.